கடையில் ஆச்சி பானிபூரிக்கு ரெடிமேடாக விற்கிது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நம்மளும் போய்ட்டு ஒன்று வாங்கிட்டு வந்து செஞ்சு பார்த்துடலாம், அதோட டேஸ்ட் எந்த அளவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்கெட்டை வாங்கிட்டு வந்தோம். 40 ரூபா தான் போட்டாங்க. அதை வாங்கிட்டு வந்து ஓப்பன் பண்ணி பிரிச்சிட்டோம். அதாவது அதில் எப்படி செய்யறங்கிற வழிமுறையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிலே எழுதியிருக்குது. ஒரு 4 பாக்கெட் இருந்துச்சு. ஒரு பாக்கெட்டில் அந்த வத்தல், ஒரு பாக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புதினா, அந்த துவையல் மாதிரி இருந்துச்சு, அதில் தண்ணி ஊற்றி அப்படியே கலைக்கலாம். இன்னொரு இதில் புளி ஜாஸ், இன்னொரு இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த உருளைக்கிழங்கு வெங்காயம் நறுக்கி போட்ட மசாலாவில் கலக்கிற அந்த மசாலா பொடி இருந்துச்சு. அதையும் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிக்கணும். உருளைக்கிழங்கு வெங்காயத்தையும் அரிஞ்சு போட்டு அதில் அப்படியே கொட்டி பினஞ்சு எடுத்துக்கிட்டு அந்த வத்தல் இருக்குது பார்த்தீங்களா, அது எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கிட்டோம். அவ்வளோதான் மேட்ரு. ஒரு 3-4 நிமிடத்திலே வேலை முடிஞ்சாப்புல இருந்துச்சு. அப்புறம் ஒவ்வொரு இதில் செஞ்சுக்கிட்டோம். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு இதில் அந்த சட்னி இதையும், இன்னொரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா புளிச்சாசியும் போட்டு சாப்பிட்டோம். வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்குது.